ஸோ கைஸ், என் வண்டி வாங்கி கரெக்டாக ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ளே இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்தி பண்ணி சம்பவம் பண்ணி விட்ட முடியல. ஸோ அப்படி என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் போட மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியை நாஸ்தி பண்ண தான் போயிட்டுருக்கோம். அதாவது இந்த வண்டியை மாடிஃபை பண்ண போகிற மக்களே. ஸோ ஓகே ரைட்டு. ஸோ நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பாப்பா பொம்மை குயின் குயின் அப்படி கிளாப் தட்டிட்டு கூப்பிட்டுருச்சு. என்ன என்னதுரா இதுன்னு பார்த்தா, அந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜவு முட்டை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது வா அப்படின்னு சொல்லி ஒரு சப்பு சப்பிட்டு அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடிஃபை பண்ணுற கடை எங்கே ரோட்டோரமாக இருந்தால் அங்கே போய் நம்ம வண்டியை மாடிஃபை பண்ணி நாஸ்தி பண்ண போகிற மக்களே. ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஃபன்னுக்கோசரம் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஓகே ரைட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை சும்மா பார்க்கறதோட ஏதோ ரெண்டு மூணு மாடிஃபை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதான் இப்போ நேராக ஒரு கடைக்கு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜ் ரிவ்யூலாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இதோட சேர்த்தியே. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மாடிஃபை கடைக்கு போயிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இண்டிகேட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீச்செயின்லேருந்து பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து எல்லாமே இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன வாங்கலாம் நம்ம வண்டிக்கு அப்படின்னு பார்க்கறது தான் தெரியுது. இதில் என்னென்னமோ விஷயம் இருக்குதுன்ட்டு அப்புறம் அங்கே எந்த எதுவுமே எனக்கு புரியல எங்கெங்கே எது போகணுன்ட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றே மட்டும் என் கையில் சூப்பரான ஒன்று சிக்கிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த அந்த ரிமோட் கீ. ஸோ அந்த ரிமோட் கீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்டன் அமுத்துனா சொயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிற்கும். ஆஹா ஓகே ரைட். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது நான் போடக்குள்ளே என்னென்ன போட போகிறோம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து வண்டியை வந்து வெளியே தான் நிறுத்திருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் இப்போ நம்ம அக்சசரியாக போக போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லிவர் கார்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் கார்டு மேட்சாக அந்த ரெட் கலர்லேயே வாங்கிட்டோம். ஸோ அதோடு இல்லாமல் நம்ம மாடிஃபைனிங் பண்ணதுக்கு ரேட் எவ்வளோ அப்படின்றத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்டில் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹேண்டில் ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே கொஞ்சம் அப்படியே டிசைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டில் போடலாம்னு நினச்சோம், பட் இருந்தால் அந்த ரெட்டு வந்து செட் ஆக மாட்டேங்குது இந்த கலருக்கு. ஸோ எனவே பிளாக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளாக் கலர் ஹேண்டில் பாரை வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் இது தேவைப்படும், அதாவது இந்த மொபைல் ஸ்டாண்ட் வித் சார்ஜர். ஸோ அதையும் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டில் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மேக்கப் பண்ணுமேனு சொல்லி அதுக்கு மேலே ஒரு பார்டர் போட்டு ஓட்டையை போட்டு அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு போட்டாச்சு. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேவைப்படுற ஒரு விஷயம், அதாவது நம்மளோட ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸ். அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் போக்குள்ள இந்த கீச்சன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 700 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் வாங்கின ரிமோட் கிச்சன் அதோட கம்மி தான். இது 700 ரூபான்னு கேட்டால் அஃபிஷியல் கிச்சன்றாங்க. ஓகே, இப்போ அங்கேருந்து நேராக ஜம்ப் பண்ணி இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கரிங் லைட்டாக பண்ண போகிறோம். பட் நம்ம வந்து ரொம்ப பிள்ளைங்க மாதிரியோ இல்லை ரொம்ப பயங்கரமான ஸ்டிக்கரிங்லாம் இல்லை. ஸோ டீசெண்டாக ஃபார்மலாக கேஷுவலாக என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைசரை மாற்றாமல் அதுக்கு மேலே ஒரு பிளாக் டின்ட்டும் அதுக்கு மேலே நம்மளோட நேமும் அப்புறம் நம்மளோட எல்இடி லைட் அது நான் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ ஆக்சுவலாக நம்மளோட நேமும் அதோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிண்ட் ஒட்டியாச்சு. ஏன் வைசரையே மாற்றலாமேனு கேட்பீங்க, எனக்கு அந்த வைசரோட மாடல் சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோ நம்ம நேமு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹைலைட்டான ஒரு ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும் நைட் நேரத்தில் நீங்கள் ஓட்டக்குள்ளே உங்கள் வண்டியை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா குளிச்சு ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன், ஒரு வண்டி வாங்கி ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதாவது ஒரு பல மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நல்லா குளிப்புட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி இவ்வளோ தான் மக்கள் ரெடியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோன்னு நினச்சுன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு ஃபுல்லாக. இது மட்டும் மாடிஃபை பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் பிளேட், இந்த லோகோ, அப்புறம் நம்மளோட பேர், ஸோ நம்மளோட பிராண்டு ஓகேங்களா. ஸோ அப்புறமேட்டு அந்த டின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அது, அப்புறம் அந்த லைட்டுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பார்டர் இருக்குல்ல, ஸோ அது, அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரு, ஸோ இண்டிகேட்டராக அது என்ன சொல்லுங்களா ரேடியேட்டர் கார்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இண்டிகேட்டரும் மாற்றலாம்னு பார்த்தோம், பட் இருந்தால் அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் மாற்றினா சுத்தமாக செட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட்டிட்டு இருக்காமல் இண்டிகேட்டர் அந்த சப்பே ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதை மாற்றினீங்கன்னா சப்போஸ் யாராச்சும் முன்னாடி இருந்தாங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிருக்கதே உங்களுக்கு தெரியாது, அதாவது மார்னிங் டைமில். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் மாற்ற வேணான்ட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா
அப்ராக்சிமேட்லி 50 அபோவ் தான் மக்களே கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் முன்னாடியே, ஸோ மேபி இன்னும் நிறைய கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்லாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ரேடியேட்டருக்கு வந்து புட்டி குழிஞ்சிடுச்சு, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு போல்டே கழிஞ்சிச்சு, நம்ம அந்த ஓட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் இந்த வண்டியை பற்றி எதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மாடிஃபை போச்சுண்டா.